புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். திராவிட மாடல், திராவிட மாடல் என்னங்க? எங்க திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சிச்சு. திராவிட மாடல் என்னன்னு தெரியாம ஒரு கூட்டம் பேசிட்டு தர்றாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. எப்ப பாரு திராவிடம்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, இதே கேள்வி இத்தனை வாட்டி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கழக கண்மணிகள் கோச்சுக்கிறாங்க. அப்போ கழக கண்மணிகள் கோச்சுக்கிறப்போ இணையதளத்தில் ஒரு பதிவு போட்டு இதான்டா திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு பார்த்து அசந்து போனேன். அந்த திராவிட மாடலில் என்ன அப்படின்ற வீடியோ நீங்களும் பாருங்க. பார்த்தீங்களா, திராவிட மாடல்ல என்னன்னு நேரடியா அந்த திராவிடத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த ஃபர்ஸ்ட் அதில் முதலமைச்சரான அண்ணாதுறை அவர்களிடத்துல போய் பாடம் கத்துக்கிட்டு வர்றாரு. ஒரு இந்திய நாட்டின் பிடிமகன் திராவிட வானத்தை குறிச்சு வீரன் அப்படின்ற சரக்கு அடிச்சதுக்கு பிறகு நம்மால் மாவீரனை தன்னை உணர்ந்து அண்ணாவிற்கு தலைக்கு மேலே இருந்து திராவிட கட்சியினுடைய கொள்கைகளை நேரடியாக அவர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு வர்றாரு. ஆனால் பாருங்க, வீரன் சரக்கு பிடிச்ச பிறகு சில நேரங்களில் வாந்தி எடுத்த ஒரு தலையிலையும் ஒரு அப்படி பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அதுக்கு முன்னாடியே போய் நம்ம மாவீரனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம மாவீரன் இந்த மாதிரி திராவிட கொள்கைகளை கற்றுக்கிட்ட இடம் எந்த இடமோ அதுவே திராவிடம், அதுவே திராவிட மாடல். என்ன தம்பி, நீ எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, யாரோ ஒருத்த எங்கேயோ குடிச்சிட மாட்டாந்து, அதை பார்த்து நீ சொன்னா உனக்கு எவ்வளோ அதுப்பு இருக்குன்னு, கட்டமை தவறாத ஆட்சி எங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில கழக கண்மணிகள் கோவப்படலாம். அதுக்கும் நம்மள்ட்ட இன்னொரு வீடியோ இருக்குதே, அதையும் பார்த்துருங்க. பார்த்தீர்களா, கடமையின் போது கடமை தவறாத வீரன் ஒருவர் ரேஷன் கடையில் குடிச்சிட்டு படுத்துட்டாப்ல. ரேஷன் பொருள் வாங்க வந்தவர் வீடியோ எடுத்து பொது சோசியல் மீடியாவில் போட்டாச்சு, அதுவும் நியூஸில் வந்தாச்சு. இதுதான் திராவிட மாடல். அரசு ஊழியர் அரசாங்க வேலைக்கு வரும்போது குடிச்சிட்டு வர்றார். ஏ, குடிக்கிறதுல என்ன தப்பு, அதை திறந்து வச்சு அதை வியாபாரம் பார்க்குறது இன்னொரு அரசு ஊழியர் தானே. ஒரு அரசு ஊழியரை இன்னொரு அரசு ஊழியரை ஆதரிக்கலாம் எப்படி? அரசாங்கம் விற்கிற பொருளை ஒரு அரசு ஊழியர் ஆதரிக்கலாம் எப்படி அப்படின்ற கேள்வியை கூட கழக உடன்பிறப்பு கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. கேட்பாங்க, முட்டு கொடுப்பாங்க இதுக்கு கூட. ஏன்னா அவர்கள் எல்லோரும் திராவிட மாடலை ஆதரிக்கிறவர்கள். நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே மதுவை ஊற்றி கொடுத்து மக்களை மது மயக்கத்தில் வச்சிருக்கிற அந்த முயற்சியை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இந்த கட்சி அந்த கட்சிலாம் பேதம் கிடையாது. சாராய கடன் வந்துச்சுது, அப்புறமா அதை நிறுவனம் பயன்படுத்தி டாஸ்மார்க்னு கொண்டு வந்தாங்க. அதிமுகவில் டாஸ்மார்க்னு கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணி அரசாங்கத்துக்குள்ள வருமானத்தை கொண்டு வர்றேன், சாராயம் விற்கிறது தப்பு இல்லை, அது அரசாங்கத்துக்குள்ள வருமானத்துக்குள்ள வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதிமுக. அப்புறம் தொடர்ந்து நடத்துனாங்க திமுக, அதில் பல உயிர்பலிகள் வந்துச்சுது. நடத்துகிறாங்க,
நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நடத்திக்கிட்டு இருக்கிறது யார் தடுப்பா? நீங்கள் தடுக்க முடியுமா? இல்லை நான் தடுக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? தேர்தலில் ஓட்டு போடும்போது நமக்கு வாக்களிக்கிற உரிமைன்னு ஒன்று இருக்குது. இந்தியா சுதந்திரம் வாங்கிட்டாங்க, வெள்ளக்காரன்ட்ட சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம இப்படி தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. நாம் நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும், நல்ல அரசியல்வாதிகள்லாம் யாருமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எம்எல்ஏவாக நின்றுங்க. யாருமே இல்லைன்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்களே அரசியல்வாதி ஆகுங்க, எம்எல்ஏவை நின்றுங்க. சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வயசு 25 போகுதும், அவ்வளவுதே, தேர்தலில் போட்டி போடுங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நின்று தான் ஆகணும். அதெல்லாம் நிற்க மாட்டாங்க அப்படின்னா இருப்பவர்களில் எவர் நல்லவர் அப்படின்னு தேடி பார்த்து ஓட்டு போடுங்க. இருப்பவர்களில் எவர் நிறையா பணம் வச்சிருக்காரு அப்படின்னு தேடி பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா கஷ்டம். ஏற்கனவே பணம் வச்சிருக்கிறப்ப அந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யலை, அப்புறம் இருக்கிறதுல இவன் பணம் அதிகமாக வச்சுருக்கிறான், இவன் பப்ளிசிட்டி அதிகமாக வச்சுருக்கான் பார்த்து ஓட்டு போட்டு அது விளங்காது, அது விளங்காது. தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் அவர் வேலை செஞ்சு அவர் கிடைக்கக்கூடிய சம்பளம் 1,05,000, 5 வேலை செய்கிறாரு, அப்புறம் வாழ்நாள் முழுமைக்கும் பென்ஷன் 12,000 கிடைக்குதுங்க. எந்த வேலையிலும் இப்படி பென்ஷன் கிடையாது. இங்கே டீச்சர் ஒர்க்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எதில் ஒர்க் பண்ணாலும் 57 ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பென்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 5 அப்புறம் ரிட்டைர்மெண்ட்டு பென்ஷன் உண்டு, லைஃப் லாங் பென்ஷன். இந்த சலுகைகளை தான் கொடுக்குற இந்த வேலை எம்எல்ஏ வேலை. அதுக்கு சேர்றதுக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுங்க. தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்காமல் நாடு கெட்டு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சுன்னுட்டு சோசியல் மீடியாவில் கதை எழுதி பிரயோஜனம் இல்லை. முதல்ல ஓட்டு போடுங்க. படித்தவங்க பல பேர், நம்மளை மாதிரி பல பேர் ஓட்டு போடுறதில்ல. இங்கே சிக்கலே அதுதான். ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவெடுங்க. நாம் ஏங்க ஓட்டு போடணும்? எல்லோரும் கெட்ட போயிடுங்க, எல்லாரும் திருடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மகிட்டதே பிரச்சனை, நம்மகிட்டதே பிரச்சனை. பல தொகுதிகளில் 200 300 ஓட்டில் கூட எம்எல்ஏக்கள் மாறி இருக்கிறாங்க. 200 300 ஓட்டில் கூட லீடிங் வித்தியாசத்தில் எம்எல்ஏக்கள் ஆட்சியே மாறி இருக்கு. ஒரு 10 இப்படி மாற்றம் வரலாம். நீங்கள் போடுற ஒரு ஓட்டால், உங்கள் ஒரு ஓட்டால் உங்கள் ஊரோட எம்எல்ஏ யாருங்கிறதே மாறலாம். முடிவு பண்ணுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களை திருத்துறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் 5 ஒரு முறை வரக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதே போல் மாவீரர்கள் உருவாகி அந்த கட்சியை துவங்கி நடத்துன அண்ணா துவையவரிடத்துலேயே போய் திராவிட சித்தாந்தத்தை கற்றுக்கிட்டு வருவாங்க, திராவிட பானத்தை குடிச்சு. அதனால் திராவிட பானத்தால் சீரழிந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும். நல்ல சின்னங்களை பார்த்து அல்ல, நல்ல எண்ணங்களை பார்த்து. அடுத்த பதிவில் உங்கள்கிட்ட பேசுறது காத்திருக்கேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.